கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் மே 2. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. யோவான் 6:37. தேவன் குறித்திருந்த காலங்கள் நிறைவேறின பொழுது புறஜாதியாருக்கும் தயவு செய்யும்படி தேவன் சித்தம் கொண்டார். ஆகவே தாராள மனதுள்ள புறஜாதியானாகிய கொர்நேலியும் என்கிற ஒரு நல்ல மனிதனிடத்திலே நற்செய்தியை அனுப்பினார். அன்றிலிருந்து தேவனுடைய கிருபை யூதருக்கு எப்படியோ அப்படியே புறஜாதியாருக்கும் திறக்கப்பட்டது. பகையாக நின்ற பிரிவினையாகிய நடிச்சுவரை தகர்த்தார். யூதரும் புறஜாதியாரும் ஒரே நிபந்தனைகளை பெற்றுக்கொண்டனர். அதாவது, இயேசுவில் விசுவாசம் வைத்து அவரது அடிச்சுவற்றில் பின்பற்றி நடக்க பிரதிஷ்டை செய்தார்கள். அப்போஸ்தலருடைய வாக்கியம் சொல்லுகின்ற வண்ணமாக இயேசுவின் நற்செய்தி வானத்தின் கீழிருக்க சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. 18 நூற்றாண்டுகளாகியும் இன்னமும் சுவிசேஷம் எல்லா மனுக்குலத்திற்கும் பிரசங்கிக்கப்படவில்லை. அப்போஸ்தலர் சொல்லுகிறதின் கருத்து என்னவென்றால், சுவிசேஷம் யூதர்களுக்கு மட்டுமல்ல சர்வ ஜாதி ஜனங்களுக்கும் உரியது. முன்பு அது யூதர்களுக்கு மட்டுமே உரியதாக இருந்தது. இப்பொழுது அப்படி அல்ல. எல்லோரும் கேட்கிறதுக்கு காதுள்ள யாவரும் ராஜ்யத்தின் நற்செய்தி கேட்க கடவன். இந்த தேவனுடைய கிருபையின் செய்தி ஏற்றுக்கொள்ளும் இருதயம் உள்ளவர்கள் தங்கள் சரீரங்களை தேவனுக்கேற்ற பரிசுத்தமான ஜீவ பலியாக கிறிஸ்துவின் மூலம் செலுத்த கடவர்கள் என்பதே ஆமென்.